ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா இந்த 2019 இங்கிலாந்தில் நடக்கின்ற உலகக்கோப்பையை வென்று இந்திய வீரரான இவருடைய கையில் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில தற்போது சமீபத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர வீரராக வளர்ந்து உருவாகி இருப்பவர் தான் ஹார்திக் பாண்டியா. கடந்த 2017 நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில தனி ஒரு ஆளா இருந்து அவங்களுக்கு மரண பயத்தை காட்டினாரு ஹார்திக் பாண்டியா. அப்போது இருந்து அவருடைய திறமை சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவுல வெளிப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்திய அணியில அவருடைய முக்கியத்துவமும் அதிகமாச்சு. அடுத்தது ஐபிஎல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலமா ஒரு பெஸ்ட் பினிஷராகவும் உருவாகினாரு. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியின் ஒரு முக்கியமான வீரராகவும் அவர் பார்க்கப்படுறாரு. இந்த நிலையில தற்போது ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்துள்ள ஹார்திக் பாண்டியா இந்த உலகக்கோப்பை மற்றும் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பத்தின ருசிகர தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல இந்த உலகக்கோப்பையை பற்றி அவர்கிட்ட கேட்கும் போது, இந்த July 16 நடக்கும் இந்த உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் நாங்க கோப்பையை வென்று எங்கள் அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனியோட கையில கொடுக்க வேண்டும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல அவர் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை தகவல்களையும் பகிர்ந்து கொண்டாரு. அதாவது சில தினங்களுக்கு முன்பு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் பழைய புகைப்படத்தை ஒன்று இவருக்கு அனுப்பி இது ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்களாம். அது வந்து 2011 இந்திய அணி உலகக்கோப்பையை வென்ற போது ஹார்திக் பாண்டியா அவருடைய வீதியில் இறங்கி நண்பர்களுடன் பெரிய கோலாகலமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது. அப்போது எடுத்த ஒரு பழைய புகைப்படத்தை அவருடைய நண்பர் ஹார்திக் பாண்டியாவுக்கு தற்போது சமீபத்தில் அனுப்பியிருக்காரு. அது பத்தி பேசியிருக்கிற ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. 2011 இந்தியா உலகக்கோப்பை வெல்லும் போது நான் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்தேன். அந்த அளவுக்கு ரோட்ல மக்கள் நான் கூடி பார்த்ததே இல்ல. ஆனா அடுத்த 8 இந்திய அணிக்காகவே உலகக்கோப்பை போட்டியில நான் விளையாடுறது எனக்கு மிகப்பெரிய கனவு மாதிரி இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாவே பாக்குறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கு இந்திய அணியான நாங்கள் பல திட்டங்களை வச்சிருக்கோம், அதை சரியா செயல்படுத்தி இந்த உலகக்கோப்பையை வெல்வோம் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா வந்து பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.